தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறுபட்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பேசுவது செயல்படுவது ஒரு உதாரணமாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரது முக்கியமான அடிப்படை கொள்கை திமுகவை எதிர்ப்பது. தீய சக்தி திமுக என்று கடைசி வரைக்கும் இரண்டு தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திமுக வளர்ச்சிக்கு எதிராக திமுக வெற்றிக்கு எதிராக உயிரை கொடுத்து பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு எதிராக விக்கிரவாண்டியில் செயல்பட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிலிருந்து விலகி திமுக வெற்றிக்கு துணை போகிறதா என்ற கேள்வியை மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தகைய சூழலில் கொடுக்கிற பேட்டியில் எல்லாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவது குறை கூறுவது இவர்களது வழக்கமான வேலையாக இருக்கிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும் போது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் துரோகம் செய்தவர், திடீரென்று அரசியலுக்கு வந்தவர், நியமனம் செய்யப்பட்டவர் என்றெல்லாம் அவரை பற்றி தவறான கருத்துக்களை பச்சோதி என்றெல்லாம் சொல்லி அவர் பேசியது மிக மிக கண்டனத்துக்கு உரியது. அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை கெடுத்த தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறீர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 18.46% வாங்கினோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 20.46% வாங்கியிருக்கிறோம். 2% உயர்ந்திருக்கிறது என்று ஒரு தவறான கணக்கை மக்களிடம் சொல்வது உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஏறத்தால நூற்றுக்கணக்கான முறை இந்த கணக்கை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் 20 இடங்களில் போட்டியிட்டீர்கள். இந்த தேர்தலில் 35 இடங்களில் போட்டியிருக்கிறீர்கள். 20 இடங்களில் போட்டியிட்டு 18.46, 35 இடங்களில் போட்டியிட்டு 20.46. இதில் என்ன வளர்ச்சி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? சராசரி பார்ப்போமேயானால் 8% வாக்கு வங்கியை அதிமுக இழந்திருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. திமுகவை எதிர்த்து பேச வேண்டிய நீங்கள் எங்கள் மாநில தலைவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று உழைத்த தலைவர், திடீரென்று வந்த தலைவர் என்றெல்லாம் பேசுவது மிக மிக அரசியலில் கண்டிக்கத்தக்கது. அவருடைய உழைப்பு என்ன, பேச்சாற்றல் என்ன, திறன் என்ன, செயல்பாடு என்ன? திமுகவினுடைய உண்மையான எதிர்க்கட்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். நீங்களும் நன்கு அறிவீர்கள். நீ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்காளி பங்காளி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறீங்க, பேருக்கு எதிர்த்து பேசுறீங்க, செயல்பாடுகளில் தீவிரம் காட்டுறதில்ல. செயல்பாடுகளில் தீவிரம் காட்டினா 65 பேர் கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக நீங்கள் போட்டியிட்டு களத்தில் வெற்றிக்க முயற்சிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கி செல்கிறீர்களே, ஏன்? அதிமுக உண்மையிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அதான் உண்மை. பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக 3.6% 11.24% ஒட்டுமொத்த இடங்களில் போட்டியிடவில்லை. உங்களை மாதிரி 35 இடங்களில் போட்டியிடவில்லை. ஆனால் 11.24% உயர்ந்திருக்கிறமே. சென்னை போன்ற மாநகரங்களில் சராசரி 22%. 12 இடங்களுக்கு மேல் நீங்கள் 3rd இடத்துக்கு சென்றிருக்கிறீர்கள். பாஜக 2rd இடம் பெற்ற பல இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறது. தென் சென்னையைப் போல கொங்குமண்டலத்தில் பல தொகுதிகளில் நீங்கள் டெபாசிட் எழுந்திருக்கிறீர்கள். ஏன் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதற்கு எங்கள் தலைவர் தான் கிடைத்தாரா உங்களுடைய பழி சொல்லுக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைப்பால் வெற்றி பெற்றவர், ஆட்சியை பிடித்தவர் என்ற ஏதாவது நிலை இருக்கிறதா? சாதாரணமாக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருந்த நீங்க, அமைச்சர் பட்டியலில் கடைசியில் இருந்தீங்க, எப்படி மேலே வந்தீங்க உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குழப்பம் வரும் பொழுது எப்படி நீங்கள் முதலமைச்சர் பதவியை பெற்றீர்கள்? அந்த முதலமைச்சர் பதவியை பெற்ற பிறகு உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தவர்கள், உங்களுக்கு முடிசூட்டியவர்களுக்கு நீங்கள் செய்த மரியாதை என்ன? அதை செய்ய தவறினீர்கள், அவரை ஏமாற்றினீர்கள், அவர்களை மோசடி பண்ணீர்கள். அதுதான் துரோகம், அதுதான் பச்சோந்தித்தனம். உங்களை முதலமைச்சர் ஆக்கியது யார்? அந்த முதலமைச்சர் ஆக்கியவர்களை இப்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அப்போ நீங்கள் துரோகியா, மற்றவர்கள் துரோகியா? நீங்கள் பச்சோந்தியா, மற்றவர்கள் பச்சோந்தியா? என்ன நடந்தாலும் சரி, இது அதிமுக அழிந்தாலும் சரி, நான் சொல்வதுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்படுகிற காரணத்தினால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறார்கள், வேதனையோடு நிற்கிறார்கள்.
திமுக பெரும் வெற்றியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் புரட்சி தலைவர் போல, புரட்சி தலைவர் போல ஒரு மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவரா? எங்கள் தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர். குடிசையிலிருந்து பல பங்களா பகுதியில் வரை ஏழை மக்களிலிருந்து படித்தவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், அனைத்து பிரிவு மக்களையும் அவருடைய சிந்தனையில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்கள் மாநில தலைவர் வளர்ந்திருக்கிறார். அதை பார்த்து உங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் பல தொகுதிகள் டெபாசிட் போய்விட்டது என்ற எரிச்சலில் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நீங்கள் பேசுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது. பச்சோந்தி யார், துரோகம் செய்தவர்கள் யார் என்று அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கே தெரியும். எனவே இந்த பச்சோந்தி, துரோகம் இதெல்லாம் உங்களோடு இருக்கட்டும். அதெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். அதிமுகவில் பலருக்கு பொருந்தும். அதிமுகவில் எல்லாம் அனுபவிச்சுட்டு தூக்கி எறிஞ்சு இன்றைக்கி திமுகவில் மந்திரிகளாக இருக்காங்களே, அவங்களுக்கு பொருந்தும், எங்கள் தலைவருக்கு பொருந்தாது. எனவே நிதானத்தோடு தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டு 2026 தேர்தலில் நான் தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். 2026 இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட மிக மோசமான முடிவுகளை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஆணவ பேச்சு. எனவே துரோகத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். இந்த பச்சோந்தித்தனம் என்பது எங்கள் தலைவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய திறமைக்கு கிடைத்த வெற்றி. இது அவருடைய ஒழிப்பு கிடைத்த வெற்றி. அது பாஜக வளர்ந்திருக்கிறதா வளரவில்லை என்று நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை பதவியேற்றிருக்கிறாரே, மக்களுடைய ஆதரவோடு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் சர்டிஃபிகேட் தேவையில்லை. எனவே காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதை விட்டு விட்டு உண்மையான எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட வேண்டும். எங்கள் தலைவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவதோ, குறை சொல்வதோ, பேசுவதோ உங்களுக்கு அழகல்ல. அது தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.